cinemaplusnews.com. Welcome to Cinema Plus News. நான் உங்க தர்ஷன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ஜீவா நடிச்ச சீரு. ஸோ இந்த மூவியோட ஹீரோவா ஜீவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோயினா புதுமுக நடிகை ரியா சுமன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடிக்கு சதீஷ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. வில்லனா நவ்தீப் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் மூவி. ஃப்ரெண்டுக்காகவும் தங்கச்சிக்காகவும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற ஹீரோ. ஸோ இவருக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது, அதை அவர் அதை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, ஃபைனலாக அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறாரு. 80s kids இருக்கட்டும், 90s kids இருக்கட்டும், 2K kids இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்னாலும் தங்கச்சினாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு மூவி. ஜீவா வந்து ஒரு சாதாரண கேபிள் ஆப்ரேட்டராக வேலை பார்க்குறாரு. ஸோ இவர் வேலை பார்க்குற ஊரில் அவருக்கும் அங்கே உள்ள ஒரு பொலிட்டீஷியனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையை இவர் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ இந்த மூவி வந்து 2 மணி நேரம் ஓடுற ஒரு மூவி, ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் மூவி. ஸோ இதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையாங்கிறதையும் டைரக்டர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. கோலிசோட ஒன்ல நடித்த சாந்தினிங்கிறவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட தான் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆசைகளை வெளியில் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து வில்லன் நடக்க விடாமல் பண்ணுறாரு. ஸோ அதை கடைசியில் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இதில் வந்து ஒரு மேஜர் டைலாக் என்னென்னா, ஒரு பெண் சொல்கிறாங்க, ஒரு ஆணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா அவனோட மாமா மச்சான் எல்லாம் வர்றாங்க. அதே இது ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைங்கும் போது ஏன் பெண்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அந்த வர பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இது இந்த மூவியில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு கமர்ஷியல் மூவிக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. பாடல்களும் இருக்கட்டும், இமான் அவரோட இசை பாடல்களில் எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லதாகவே இருக்குது. ஸோ இதில் ஒரு மெயின் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோயினுக்கும் காமெடியனுக்கும் மட்டும் பெரிய அளவில் ஒரு ரோல் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி ஹீரோவுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன, அவர் ஒரே ஹீரோ 10 பேர் 20 பேர் அடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் கொஞ்சம் ஓவர் ஆக்டாக இருக்குது. ஓவராலாக மூவி பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் மூவி. ஸோ இதை பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.